ஸ்ரீ குருப்பியோ நமக உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நான்கு உலகிலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் வேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் சிற்றம் சிறுகாலே வந்துன்னைச் சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்தினி எங்களை குற்றேவன் கொள்ளாமல் போகாதே இற்றை பறைகொள்வான் கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேள் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றி குரு பிரம்ம குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரம்பிரம்ம தஸ்மைஸ்ரீ குரவே நமக ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஆஸ்திக பெருமக்கடை பெரியே பலவேறு ராம காதைகள் பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது எத்தனையோ ராமாயணங்கள் வகை வகையாக ராமனை நமக்கு படம் பிடித்து காட்டக்கூடிய ராமாயணங்கள் எத்தனை ராமாயணங்கள் இருக்கின்றன அல்லது இருந்தன என்பதற்கு ஒரு சின்ன உரையாடல் சாட்சி அந்த உரையாடல் யாருக்கும் யாருக்கும் இடையில் ஏற்பட்ட உரையாடல் யாரும் யாரும் இதை பற்றி பேசிக்கொள்கிறார்கள் அப்படி பேசிக்கொள்ளும்போது அவர்களுக்கு ராமாயணத்தைப் பற்றி என்ன சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது அந்த எண்ணத்தில் எத்தனை ராமாயணங்கள் இருக்கின்றன என்று கொள்கிறார்கள் பாரத்வாஜ ரிஷி வால்மீகி மகரிஷி இடத்தில் பேசுகிறார் ரெண்டு பேரும் பேசும்போது வால்மீகி மகரிஷி கிட்ட பேசுகிறமே என்ன இருந்தாலும் ராமனை பற்றி முதல் முதலில் காவியம் பாடிக்கொடுத்தவர் இவர்தானே இவர்கிட்டையே கேட்கலாம் என்று நினைக்கிற பாரத்வாஜர் என்ன கேட்கிறார் எப்படி கேட்கிறார் பாருங்கள் ராமாயணம் இது கியாத்தம் சத கோடி பிரவிஸ்தரம் மகரிஷியே ராமாயணம் எவ்வளவு இருக்குது எவ்வளவெல்லாம் ராமா ராமன் கதை விளக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தா ஒரு நூறு கோடிக்கு மேலே இருக்குது சத கோடி பிரவிஸ்தரம் அதில் இந்த பூமியில் எவ்வளவு இருக்குன்னு கேட்டால் பஞ்சவிம்சதி சாகசிரம் ராமாயணம் இதம் புவிஹி ஒரு இருபத்தஞ்சாயிரம் ராமாயணம் பூமியில் மாத்திரம் இருக்குது இந்த கான்வர்சேஷன் யாருடைய கான்வர்சேஷன்னா அங்கே அவர்களுக்குள்ள நடந்த கான்வர்சேஷன் பாரத்வாஜருக்கும் வால்மீகிக்கும் நடந்த கான்வர்சேஷன் இப்போ இங்கே யாரோ பண்ணினதில்லை ராமாயணம் இதிக்காத்தம் சதகோட்டி பிரவிஸ்தரம் பஞ்சவிம்சதி சாகசிரம் ராமாயணம் இதம் புவிகி பூமியில் மாத்திரம் இருபத்தஞ்சாயிரம் இருக்கு இதில் ரொம்ப அற்புதமானது நிறைய விஷயங்களை சொல்லக்கூடியது கதைக்கு அப்பாற்பட்டு ரகசியங்களை சொல்லக்கூடியது கிம் கீதம் இக முஷ்நாதி தன்மே கதைய சுவிரதக நல்ல விரதம் இருக்கக்கூடியவரே நல்ல தபஸ்வியானவரே எனக்கு இதை சொல்ல வேண்டும் எந்த கீதத்தை சொல்ல வேண்டும் இந்த இருபத்தஞ்சாயிரத்தில் எது கதைக்கு அப்பாற்பட்டு ரகசியத்தை சொல்லக்கூடியதோ எது நல்ல விஷயங்களை எல்லாம் தொகுத்து சொல்லக்கூடியதோ அந்த இராமாயணத்தை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கிறார் அப்படி அவர் கேட்ட உடனே ராம கதையில் இருக்கக்கூடிய சில நுணுக்கங்களையெல்லாம் பாடி கொடுக்கிறார் வால்மீகி மகரிஷி அந்த இராமாயணத்திற்கு அத்த ராமாயணம்னு பேர் அத்புத்தங்களையெல்லாம் தரக்கூடியது எனவே அத்த ராமாயணம் அப்படின்னு பேர் சமஸ்கிருதத்திலேயே வால்மீகி ராமாயணம்னு நாம் சாதாரணமாக பழக்கத்தில் சொல்கிற வால்மீகி ராமாயணம் தவிர ஆனந்த ராமாயணம் ராமாயணம் அந்த மாதிரி அபூர்வ ராமாயணம் இப்படி நிறைய ராமாயணங்கள் உண்டு அத்தியாத்ம ராமாயணம் இந்த அத்புத ராமாயணம் ஆரம்பிக்கிறச்சே இருக்கிற கான்வர்சேஷன் இதுதான் கதை அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய சில ரகசியங்களை எல்லாம் எந்த ராமாயணம் வைத்திருக்கிறதோ அந்த ராமாயணத்தை எனக்கு சொல்லுங்கள் அதனால இதுல ரெகுலராக இருக்கிற கதை நமக்கு அவ்வளவா கிடைக்காது இருக்கும் அந்த கதை இருக்கும் ஆனா அது ஏதோ போக்குல ரொம்ப வேகமாக சொல்கிற மாதிரி இருக்கும் சில இடங்கள் மாத்திரம் நுணுக்கமாக விரிவாக சொல்லப்பட்டிருக்கும் சில இடங்கள் ரொம்ப வேகமாக விரைவாக அந்த கதை நகர்ந்துவிடும் இந்த அத்த ராமாயணத்தில் ஏ மகாவிஷ்ணு மனிதனாக அவதாரம் எடுத்தார் ஏ ராம அவதாரம் எடுத்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லப்படுகிறது ரொம்ப டீட்டெயில்டாக அந்த காரணம் வரும் தான் கடைசியில் இதுதான் காரணம் இவர் மனிதனாக வந்ததற்கு அப்படின்னு அந்த காரணம் அந்த இடத்துல தொடர்பு படுத்தப்படும் தொடக்கத்தில் நாரதருக்கும் பர்வத முனிவருக்கும் ஒரு சின்ன ஆசை நாரதரும் பெரிய தபஸ்வி பர்வதர் அப்படிங்கிற அந்த முனிவரும் பெரிய தபஸ்வி இந்த ரெண்டு பேரும் அஜாமிணன் என்கிற அரசன் இந்த கதையில் அவன் அரசனாக வருகிறான் அந்த அரசனை பார்த்துவிட்டு ஏதோ போகிற போக்கில் பார்க்கிறார்கள் அப்படி பார்த்து விட்டு திரும்பி வருகிறார்கள் வரும்போது அயோத்தி வழியாக வருகிறார்கள் அயோத்தியில் அம்பரீஷ மகாராஜா அப்போது ஆண்டு கொண்டிருக்கிறார் அம்பரீஷ மகாராஜாவின் ஆட்சி நடக்கிறது அந்த அம்பரீஷனை பார்க்க வருகிறார்கள் ரெண்டு பேரும் மகாராஜாவின் அரண்மனைக்கு வருகிறார்கள் அம்பரீஷ மகாராஜாவுக்கு ஸ்ரீமதி அப்படின்னு ஒரு மகள் ரொம்ப அழகான மகளாக அவள் வலம் வருகிறாள் ஆனால் இன்னும் கல்யாண வயசு வரல இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் அவளுக்கு கல்யாண வயசு வந்துவிடும் இந்த ரெண்டு பேரும் அந்த பெண்ணோட அழகை பார்க்கிறார்கள் பார்த்துட்டு மகாராஜா கிட்ட சொல்கிறார்கள் இவளை நானே கல்யாணம் பண்ணிப்பேனே அப்படின்னு ஒருத்தர் சொல்ல இன்னொருத்தர் நானே கல்யாணம் பண்ணிப்பேனேங்கிறார் இப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்ல மகாராஜா சொல்கிறார் இவளுக்கு ஸ்வயம்பரம் பண்ணும்போது நான் உங்கள் ரெண்டு பேருக்கும் சொல்லி அனுப்புகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் வாருங்கள் என்ன இருந்தாலும் ஸ்வயம்வரத்தில் அந்த பொண்ணுக்கு தான் உரிமை அவளுக்கு யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிச்சிருக்கோ அவர்களைத்தான் அவள் தேர்ந்தெடுப்பாள் அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் வாருங்கள் உங்கள் ரெண்டு பேரில் யாரை அவள் தேர்ந்தெடுக்கிறாளோ அது அவளுடைய உரிமை நான் அதில் தலையிட மாட்டேன் இப்போ போய்விட்டு நீங்கள் அப்போது வாருங்கள்ங்கிறார் இந்த ரெண்டு பேரும் வருகிறார்கள் வெளியில் வந்தாலும் ரெண்டு பேர் மனசுக்குள்ளேயும் ஒருத்தர் மேல இன்னொருத்தருக்கு பொறாம இவர் கல்யாணம் பண்ணிட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு நாரதருக்கு பர்வத்தரை பார்த்து பொறாம பர்வத்தருக்கு இவர் கல்யாணம் பண்ணிட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு பொறாம அதனால நாரதர் என்ன பண்ணுவார் என்னதான் இருந்தாலும் நாராயணருக்கு அவர் தானே ரொம்ப க்ளோஸ் அதனால் பகவானை நினச்சி அப்பா நாராயணா நீ எனக்காக ஒரு சின்ன உதவி பண்ணணும் நான் இது வரைக்கும் உங்ககிட்ட தனியாக எதுவும் கேட்டதில்லை நாராயணா நாராயணான்னு உன்னோட பேரை தான் சொல்லியிருக்கேன் அதனால் நீ என்ன பண்ணுற அந்த பர்வதருக்கு முகத்தை மாத்திரம் கொஞ்சம் குரங்கு மாதிரி பண்ணிவிடும் சுயவரத்தில் போய் உக்கார அன்னைக்கு அவருடைய முகம் குரங்காக இருந்தால் அந்த பொண்ணு அவரை விட்டுடுவா என் தான் மாலையை போடுவா இப்படி நாரதர் வேண்டின்றே போக பர்மத்தரும் அதே மாதிரி நாராயணனை கூப்பிட்டு அந்த நாரதரோட முகத்தை கொஞ்சம் குரங்கு முகமா பண்ணிவிடுவோம் ஸ்ரீமன் நாராயணன் என்ன பண்ணுவார் ரெண்டு பேர்கிட்டயும் சரின்ட்டு போயிடுவார் ரெண்டு பேருக்கும் தெரியாது தி அதர் பர்சன் ரெண்டு பேருக்கும் தெரியாது இதற்குள் சுயம்வரம் தீர்மானமாகும் சுயம்வரத்திற்கு இவர்கள் ரெண்டு பேருக்கும் செய்தி வரும் ரெண்டு பேரும் புறப்பட்டு போவார்கள் ஒருத்தருக்கு என்ன நினப்புனா அவருக்கு பாரு போய் உட்காரச்சே சுயம்வரம் மண்டபத்தில் முகம் எப்படி இருக்க போகிறது பாரு அப்படின்னு அவர் நினச்சிப்பார் இன்னொருத்தரும் அதே மாதிரி நினச்சிப்பார் ரெண்டு பேரும் போய் உட்காருவார்கள் தன்னுடைய முகம் என்னவாயிருக்குங்கிறது அவர்களுக்கு ரியலைசேஷனே வராது இந்த ரெண்டு பேரும் போய் உட்காருவார்கள் பார்த்தா இவருடைய முகமும் குரங்கா மாறி இருக்கும் அவருடைய முகமும் குரங்காக மாறி இருக்கும் ஆனால் இவர் என்ன நினச்சிட்டு இருப்பார் அவரை பார்த்துட்டு பற்றியா குரங்கு முகம் அவர் இவரை பார்த்துட்டு பற்றியா குரங்கு மூஞ்சி ஆனால் தே வில் நாட் ரியலைஸ் அவரவர்களுடைய முகம் குரங்காக மாறியதுன்னு இந்த ரெண்டு பேரும் உட்காந்துட்டுருக்குச்சே இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு அழகான எவ்வன இளைஞன் வந்து உட்காருவார் ரொம்ப அழகாக இருப்பார் அந்த பொண்ணு கையில் மாலையோட ஸ்ரீமதி வருவா வந்துட்டு அவள் அப்பா கிட்டே சொல்லுவா அப்பா என்னப்பா இது ரெண்டு குரங்கு முகம் உட்காந்துருக்கே சொல்லிட்டு அவ சொல்லுவா ஆனனௌ முனி முனிஸ்ரேஷ்டவு ந பசியாமி நாரதம் பர்வதம் ததா அப்பா இந்த ரெண்டு பேரும் யாருன்னு எனக்கு தெரியறது முகம்தான் குரங்கு முகம் ஆனால் அவர்களுடைய ஆடை அணிகலன்களை வைத்து ஒருத்தர் நாரதர் ஒருத்தர் பர்வதர் அப்படின்னு தெரிகிறது நான் பஷ்யாமி நாரதம் பர்வதம் ததா இந்த ரெண்டு பேரையும் நான் பார்க்க மாட்டேன் முனி சிரேஷ்டர்களாக இருந்தாலும் ரெண்டு பேருடைய முகமும் வானர ஆனனும் நான் பார்க்க மாட்டேன் அனையோர் மத்திய ஏக்கம் வரம் ஷோடச வார்ஷிகம் பதினாறு வயசு யுவனாக உக்காந்துட்டுருக்காரு அவருக்கு தான்ப்பா நான் மாலை போட போகிறேன் அப்பா செல்வர் சரிம்மா நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ நீ பண்ணுன்னோட அந்த பதினாறு வயசு யுவனுக்கு மாலை அணிவித்து விடுவாள் இந்த ரெண்டு பேருக்கும் கோபம் வரும் ரெண்டு பேரும் அம்பரீஷ மகாராஜாட்ட சண்டைக்கு போவார்கள் எங்களை வர சொல்கிறேன்னு எங்களுக்கு வாக்கு கொடுத்துருந்தியாய் அவர் செல்வார் நான் என்ன பண்ணட்டும் பொண்ணு தான் டிசைட் பண்ணணும் அவள் டிசைட் பண்ணிட்டா நீங்கள் ரெண்டு பேரும் பாருங்கள் உங்கள் ரெண்டு பேருடைய முகமும் குரங்கு முகமாக இருப்பது அவளுக்கு பிடிக்கலை அப்போத்தான் தன்னுடைய முகம் குரங்கு முகமாக இருக்குதுன்னு ஒவ்வொருத்தரும் ரியலைஸ் பண்ணுவார்கள் அப்படி ரியலைஸ் பண்ணிட்டு உடனே பகவான்கிட்ட சண்டை போடுவார்கள் அந்த இடத்துல இருந்தே நான் உன்னை என்ன கேட்டேன் நீ என்ன பண்ணி வச்சிருக்க எதிரில் பிரத்யக்ஷமாகிற மகாவிஷ்ணு செல்வர் நான் ஒன்றும் தப்பாக பண்ணலை உண்மைகிட்ட வந்தேன் அவரோட முகத்தை குரங்கு முகமாக மாற்றிருன்னு நீங்கள் கேட்டீர்கள் கொடுத்துட்டேன் நீங்கள் கேட்டதை கொடுத்துட்டேன் அவர்கிட்ட போனேன் அவர் கூப்பிட்டாரேன்னு உங்கள் முகத்தை குரங்கு முகமாக மாற்ற சொல்லி அவர் சொல்லிட்டார் அவர் கேட்டதையும் கொடுத்துட்டேன் அடியார்கள் என்ன கேட்கிறார்களோ அதை நான் கொடுத்து விடுவேனே தவிர அதில் நான் எந்த குறையும் வைக்கலையே நான் எந்த தப்பும் பண்ணலையே அப்போ ரெண்டு பேரும் கேட்பார்கள் சரி நாங்கள் ரெண்டு பேரும் தான் குரங்கு முகம் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே போட்டி எங்கள் ரெண்டு பேருக்குமே இல்லாமல் போச்சு இப்போ மூணாவது அவரத்தை வந்து உக்காந்தானே அந்த பதினாறு வயசு யாரவன் அவர் சொன்னார் எனக்கு தெரியாது எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு என்ன தெரியும் எனக்கு பார் நீர்தானா எனக்கு பார் நாலு கை இருக்கு அங்கே இருந்தவனுக்கு ரெண்டே ரெண்டு கை தானே நாலு கையாக இருந்தது நான் நாலு கை வச்சுட்டுருக்கேனே நாலு கையோட நாங்கள் வந்து உட்கார்லையே நான் இல்லை எனக்கு தெரியாது அப்படின்ட்டு வேக வேகமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுவார் அவர்தான் மனித வடிவத்தில் அங்கே வந்து உட்கார்ந்தது மகாவிஷ்ணுவுக்கு தான் அவ மாலையிட்டாள் ஆனா எனக்கு தெரியாதுன்னுட்டு போயிடுவார் அப்படி எனக்கு தெரியாதுன்னு அவர் போன உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து சாபம் கொடுப்பார்கள் மனிதனாக வந்து எங்களை ஏமாற்றினாயா நீ மனிதனாக வந்ததை எங்களால் புரிஞ்சுக்க முடியலையா எங்களுடைய அகம்பாவம் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த பெண் வேணும்னு ஆசைப்பட்டது தப்புதான் ஆனால் எங்களுக்கு இப்போ புரிகிறது மனிதனா வந்தது நீதான் எங்களை ஏமாத்துவா ஏமாத்துற மனிதனாக வந்து நீதானே இந்த பெண்ணின் கரம் பிடித்தாய் அதனால உனக்கு ஒரு பிறவி மனித பிறவியாக இருக்கும்னு ரெண்டு பேரும் சாபம் கொடுத்தார்கள் அவர்கள் அப்படி சாபம் கொடுத்தது மாத்திரம் இல்லை இன்னொன்று சொன்னார்கள் எப்படி ஒரு பெண் பொருட்டு எங்களை பிரித்து எங்களுக்குள் துவேஷத்தை நாங்களே கேட்டால் கூட அந்த துவேஷத்தை அதிகப்படுத்தினியோ அதே மாதிரி அந்த மனைவியை நீயும் சில காலம் பிரிந்திருப்பாய் உன்னுடைய மனித பிறப்பில் இந்த சாபத்தை கொடுத்துட்டு அவர்கள் போயிட்டார்கள் இந்த பக்கத்தில் ஸ்ரீமதியும் நிற்கிறா அந்த பக்கத்தில் அம்பரீஷனும் நிற்கிறார் அப்போ பகவான் சொன்னாராம் அவர்கள் கொடுத்த சாபம் சரி மனித பிறவி எடுத்துத்தான் தீர வேண்டும் எதுக்கு தெரியுமா யார் மாயை செய்கிறார்களோ யார் மாயாஜாலம் செய்கிறார்களோ யார் அடுத்தவர்களை மயக்குவதற்கு வழிகாட்டுகிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக அதற்கான பிராயச்சித்தத்தை தேடத்தான் வேண்டும் மாயாம் கிருத்வா மகேஷஸ்ய புரோத்திதா மானுஷு துனு மாயா கிருத்வா மகேஷஸ்ய மகேஷனாக இருந்தால் கூட மாயை செய்தால் மானுஷீதனு மானுஷஸ்வரூபத்தை மனுஷ உடலை அவர் எடுத்துத்தான் தீர வேண்டும் அதற்கு பிராயச்சித்தமாக அவர் அந்த மனித உடலை எடுத்துத்தான் தீர வேண்டும் அப்படின்னா இது பகவான் ஏதோ தப்பு பண்ணினார் இல்லை அவருக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிதுன்னு அர்த்தம் இல்லை எதுக்காக இப்படி ஒரு கதை அவர் கேட்குறச்சியே பாரத்வாஜர் என்ன கேட்கிறார் கதைக்கு அப்பாற்பட்டு எதில் ரகசியங்கள் இருக்கோ எதுல நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லித் சொல்லித்தருகிற மாதிரி இருக்கோ அந்த ராமாயணத்தை சொல்லுங்கள்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அற்புத ராமாயணம் வருது அப்போ நாட் த மியர் ஸ்டோரி அதில் இருக்கிற பெரிய தத்துவம் என்ன யாராக இருந்தாலும் பகவானேவாக இருந்தாலும் கூட அடுத்தவர்களை ஏமாற்றுகிற வேலையை செய்யக்கூடாது அதுக்காகத்தான் தன்மேல் அந்த பழியை போட்டுக்கொண்டு மாயாம் கிருத்வா மனுஷீ தனுகு தேவாதி தேவனாக இருக்கக்கூடிய அவர் கூட அடுத்தவர்களை ஏமாற்றுகிற இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக நல்ல காரணமாக இருக்கலாம் ஜஸ்டிஃபையபிள் ரீசனாக இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் அங்கே மாயை பண்ணினாரா இல்லையா அந்த மாயைக்கு அவர் பிராயஷ்டித்தம் தேடித்தான் தீர வேண்டும் அப்ப என்ன அர்த்தம் பகவானுக்கே அப்படி ஒரு நிலைமைன்னு சொன்னா மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்தவர்களை ஏமாற்றுகிற எந்த வேலையையும் செய்யக்கூடாது என்னென்னமோ காரணம் சொல்லி மற்றவர்களை ஏமாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறோமே ராமாயணத்தினுடைய தர்மம்ங்கிறது எங்க ஆரம்பிக்கிறது ராமர்கிட்டையே ஆரம்பிக்கிறது அதனால தான் அதுக்கு ராமாயணம்னே பேர் ராமனுடைய பாதை அவர்கிட்டயே ஆரம்பிக்கிறது அவர்கிட்டயே ஆரம்பிச்சு அவர் வழியாக தொடர்கிற தர்மம் ராமராக பிறந்து ஸ்ரீமதி என்கிற திருமகள் சீதையாக பிறந்து இரண்டு பேருக்கும் கல்யாணமாகும் கல்யாணமாகி போகும்போது தான் பரசுராமர் வருவார் எல்லா இராமாயணத்திலையும் பரசுராமர் வருவதும் பரசுராமரை ராமர் சந்திப்பதும் உண்டு பல நேரத்தில் வாலிவதத்தை பற்றி வரக்கூடிய கேள்வி மாதிரியே இன்னொரு கேள்வி ராமாயணத்தில் வரும் அது எப்படி பரசுராமரும் ராமரும் சந்தித்தார்கள் பரசுராமரும் தசாவதாரத்தில் ஒருத்தர் ராமரும் தசாவதாரத்தில் ஒருத்தர் அப்போ ரெண்டு அவதாரங்கள் எப்படி சந்திச்சிருக்க முடியும் இஸ் இட் பாசிபிள் எல்லாம் கேள்வி கேட்போம் அது மாத்திரமில்லை ரெண்டு அவதாரமும் சந்திக்கிறது மாத்திரமில்லை ஒருத்தருக்கொருத்தர் கொஞ்சம் முரண்பட்டு நிற்கிற மாதிரி இருக்கும் பா பலராமரும் கண்ணனும் ஒரே சமயத்துல ரெண்டு அவதாரங்கள் ஒரே சமயத்தில் உண்டுனா கூட பரசுராமர் ராமரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் முரண்பட்டு நிற்பார்கள் இது சாத்தியமா அப்படின்னு ஒரு கல்வியை கேட்போம் சாத்தியங்கிறது மாத்திரம் இல்லை பரசுராமரும் ராமரும் ஏன் சந்தித்தார்கள் அப்படி சந்தித்ததுனால என்ன விளைவு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் ராமாயணத்துல சில கேள்விகளுக்கெல்லாம் நம்ம ரொம்ப நாள் விடை தேடாமலே இருந்திருக்கோம் அப்படி தேடாமலே இருந்த அந்த விடை பல சமயத்தில் உள்ளுக்குள்ளேயே அந்த கதைக்குள்ளேயே இருக்கு பரசுராமர் கையில் விஷ்ணு தனுசு இல்லையா பரசுராமர் வந்து என்ன கேட்டார் கேள்வி அந்த தனுச நீ முறிச்சுட்ட ஏன் தனுசுக்கு பதில் சொல்லு சிவதனுசு முறிஞ்ச சத்தம் பரசுராமருக்கு இமயமலை சாரல்ல கேட்டுடுது அங்கேந்து புறப்பட்டு வந்தார் இமயமலை சாரல்ல தபஸ் பண்ணிட்டு இருந்தார் கேட்டு அந்த சத்தம் கேட்டு புறப்பட்டு வந்தார் யார் இங்க சிவதனுசை முறித்தவன் கேட்டார் ராமன்தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் கேட்ட கேள்வி ராமன் கிட்ட அவ்வளவு அந்த தனுசை முறி அந்த தனுசை உன்னால் முறிக்க முடிச்சுதே இந்த தனுசுக்கு என்ன விடை சொல்ல போகிறார் சிவதனுசு நீ முறிச்சுட்ட அதுக்கு மேலே அதை பரிகாசம் வேறு பண்ணினார் அது இத்து போயிருந்த தனுசு அர்க்கியம் கொடுத்து அர்க்கியம் கொடுத்து இத்து போயிருந்தது அப்போ இந்த தனுசுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டார் அப்போ தான் அவர் கையிலிருந்து வாங்கி அந்த தனுசை நாணேற்றினார் நாணயற்றி இதற்கு என்ன இலக்கு அப்படின்லாம் கேட்டார் இப்ப அந்த விஷ்ணு தனுசை இவர்கிட்ட கொடுத்துட்டு பரசுராமர் திரும்பி போயிட்டார் நீ தான்ப்பா ஜெயிச்ச பரசுராமர் வச்சது இவ்வளவுதான் நம்ம ரெண்டு பேரும் நாணேற்ற வேண்டும் ரெண்டு பேர்ல யார் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லலை அவர் என்ன சொன்னார்னா இந்த தனுசை உன்னால் நான் ஏற்ற முடிந்தால் நான் தோற்று போனதாக ஒத்துக்கொள்கிறேன் சாதாரணமாக ஒரு போட்டின்னு வந்தால் இவரும் பண்ணணும் இவரும் பண்ணணும் ரெண்டு பேர் பண்ணினதில் யார் பெருசாக பண்ணினார்கள் அப்படின்னு தானே பார்க்கணும் ஆனால் பரசுராமர் முதல்லையே அப்படி சொல்லலை இந்த தனுசை நான் கொடுக்குறேன் உன்னால் இதுக்கு நான் ஏற்ற முடியும்னு சொன்னால் நான் என் தோல்வியை ஏற்றுக்கொள்கிறேன்னார் கொண்டாருங்கள்னு வாங்கி நான் ஏத்தியாச்சு நான் அப்புறம் இதுக்கு என்ன இலக்குன்னு கேட்டால் தன்னுடைய தப்சையெல்லாம் அதற்கு இலக்காக கொடுத்தார் இலக்காக கொடுத்ததுக்கப்புறம் அந்த தவம்னா அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆச்சு பரசுராமருடைய தவம்னால் ராமருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு ராமர்கிட்ட அந்த தனுசு இருக்குது பரசுராமர் தோல்வியை ஒப்புக்கொண்டு புறப்பட்டு போனார் இப்போ என்ன கேள்வி பரசுராமர் கொடுத்த அந்த விஷ்ணு தனுசு அதுக்கப்புறம் எங்க போச்சு அதுக்கப்புறம் எங்க போச்சு ஆஞ்சநேயர் கொண்டு வந்த சஞ்சீவி மலை எங்க போச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பதில் கண்டுபிடிச்சமா இல்லையா அந்த மாதிரி பரசுராமர் கொண்டு வந்து கொடுத்த அந்த விஷ்ணு தனுசு அதற்கு பின்னர் எங்க போச்சு ராமர் எங்கேயாவது ரெண்டு தோல்லையும் ரெண்டு தனுசு தொங்க விட்டு படம் பார்த்துருக்கோமா நாம ஒரு தனுசு தானே ஏற்கனவே அவர்கிட்ட ஒரு தனுசு இருக்குது அந்த தான் கல்யாணமே நடக்கிறது அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்து வெளியில் வரைச்சே மிதிலை மாநகரத்தினுடைய அவுட்ஸ்கர்ட்ஸ்லேயே பரசுராமர் வந்துட்டார் பரசுராமர் ஒரு தனுசை கொடுக்குறார் அந்த தனுசையும் வாங்கி நாணேற்றுகிறார் இப்போது தோளில் ஒரு தனுசு இருக்குது பரசுராமர் கொடுத்த ஒரு தனுசு இருக்குது இந்த தனுசில் ரெண்டு தனுசில் எந்த தனுசை ராமர் எடுத்துட்டார் எதை விட்டார் விட்டால் எங்கே விட்டார் எங்கே விட்டார் அப்படியே கீழே போட்டுட்டு போயிட்டாரா கீழே போட்டுட்டு போயிட்டார்னு சொன்னால் பிரச்சனை பரசுராமர் கொண்டு வந்து கொடுத்ததை போட்டுட்டு போயிட்டார்னு சொல்ல முடியாது சரி இப்போ புதுசாக வந்தது பெருசு அப்படின்னு எடுத்துட்டாருன்னா ஏற்கனவே இவருக்கு வீரத்தை தரக்கூடிய வெற்றியை தரக்கூடிய தனுசை தூக்கி போட்டுட்டார்னா அதுவும் நியாயம் இல்லை ராமர் அப்படிலாம் பண்ண முடியாது அப்போது எங்க போச்சு அந்த தனுசு எங்க இருக்கு இருந்துதா வேற எங்கேயாவது போச்சா அது ராமர் ராமர்கிட்ட வந்துதா ராமாயணம் எந்த விஷயத்திலேயும் குறை வைக்காத ஒரு காப்பியம் எந்த கேள்வியை கேட்டு பார்த்தாலும் அந்த கேள்விக்கு பதில் ராமாயணத்தில் இருக்கு அதனால தான் ராமாயணம் அவ்வளவு முழுமையான ஒரு காப்பியம் இப்போ விஷ்ணு தனுசு வந்திருத்தா இல்லையா இவர்கிட்ட விஷ்ணு தனுசை கையில் வாங்கிட்டார் விஷ்ணுவினுடைய அவதாரம் ஆனால் ஏற்கனவே அவர்கிட்ட ஒரு தனுசு இருக்கு இந்த விஷ்ணு தனுசை அப்போதைக்கு ஒருத்தர்கிட்ட கொடுத்து வைப்பார் இப்போதைக்கு வச்சுக்கோன்னு கொடுத்துருவார் எப்போ தேவைப்படுகிறதோ அப்போது வாங்கிக் கொள்கிறேன் அப்படின்னா சொல்லலை இப்போதைக்கு வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பார் அவ்வளவுதான் தேவை ஏற்படுமானால் தேவை ஏற்படும் ராவணனை அவள் அழிப்பது விஷ்ணு தனுசை வைத்துத்தான் ராவணனை அழிக்கிறச்சே விஷ்ணு தனுசை வச்சு தான் அழிக்கிறார் அப்போ நடுவில் எந்த இடத்துல அந்த தனுசு அவர் கைக்கு வருது சூர்பனகை வருவா அவ வந்து மூக்கருபட்டு போவா அவ போய் தன்னுடைய சகோதரன் கரனை அழைப்பாள் ராவணனுடைய கசின் பிரதர் கரண் ராவணனுடைய ஆட்கள் அந்த பகுதியில் இருக்கிறார்கள் சூர்ப நகைக்கு துணையாக தன்னுடைய கசின் பிரதர் கரண் என்பவனை வைத்திருக்கிறான் அந்த தண்டகாரண்ய பகுதி முழுக்க கரனுடைய ஆட்சிதான் இந்த கரண் யார்னா ராவணனுடைய தாய் கைகசியின் சகோதரி கும்பீனசியின் மகன் கைகசி கும்பீனசி அப்படின்னு ரெண்டு பேர் சகோதரிகள் அந்த ரெண்டு சகோதரிகளும் விஸ்ரவா என்கிற முனிவரோடு வாழ்ந்தார்கள் அந்த முனிவருக்கு பிறந்த மகன்கள்தான் ராவணன் கும்பகர்ணன் விபீஷணன் அதே மாதிரி கும்பீனசியின் மகனாக இருக்கிற கரண் இன்னொரு மகன் தூஷணன் இவர்களெல்லாம் அந்த வம்சத்தில் வந்தவர்கள் இதில் கொஞ்சம் கதை சில இடங்கள்ல மாறும் கும்பீனசி வேறு ஒருவரை மணந்தாள் என்று கதை வரும் எப்படியா இருந்தாலும் கைகசியும் கும்பீனசியும் சகோதரிகள் அந்த கும்பீனசியின் மகன் அவர் ராவணனை விட பலசாலி தன்னை விட பலசாலியா இருக்கிற கரன் தன் பக்கத்துல இருந்தா அவனுடைய பலம் தூக்குதலாக தெரியும் தன்னை விட அவனைத்தான் எல்லாரும் மதிப்பார்கள்னு மனசுக்குள்ள ஒரு பாதுகாப்பின்மை ராவணனுக்கு இருந்தது அதனால் என்ன பண்ணிட்டான்னா வேணும்னே சூர்பநகைக்கு நீ கொஞ்சம் பாதுகாப்பாயிருன்னு சொல்லி கரனை இந்த பக்கம் அனுப்பிட்டான் சூர்பநகைக்கும் கூட அந்த பிரதேசத்தை கொடுத்துருந்தான் காரணம் சூர்பநகையின் கணவன் அழிவதற்கும் தான் காரணம் ராவணன் திக்விஜயம் எடுத்து எல்லா இடத்துக்கும் போனான் அவனுக்கு புஷ்பக விமானம் கிடைச்சிது எப்படி புஷ்பக விமானம் கிடைச்சிதுங்கிறதும் அவனுடைய அராஜகம் தான் கொஞ்சம் ராவணன் கதை என்ன அப்படின்னு தேடி பார்க்கலாம் ராமாயணத்திலேயே பின்னால் அந்த கதையும் வரப்போறது மால்யவான் சுமாலி மாலி அப்படின்னு மூணு அரக்க சகோதரர்கள் அரக்க இனம் அப்போ ரொம்ப கீழே இருந்தது மலிஞ்சு போயிருந்தது இந்த மூன்று சகோதரர்களுக்கும் எப்படியாவது ராட்சச இனத்தை மேலே கொண்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு ஆசை அந்த ஆசையில தங்களுடைய மகள்களை தூண்டிவிட்டார்கள் அதில் சுமாலிக்கு தான் கைகசி கும்பீனசி நடுவுல இருந்த சகோதரனுக்கு ரெண்டு மகன்கள் மகள்கள் ஒரு நாள் குபேரன் அப்படி புஷ்பக விமானத்தில் போனான் குபேரனுக்கு எப்படி புஷ்பக விமானம் கெடைச்சிதுன்னா அவன் இளைஞனாக இருக்கும்போது தவம் செய்வதற்கு போனான் கடுமையான தபஸ் பண்ணான் பிரம்மா எதிரில் வந்தார் அப்பா உனக்கு என்னப்பா வரம் வேணும்னார் அவன் எவ்வளவு நல்லவன் அவன் என்ன வரங்கட்டான் என்னுடைய மனசில் இருக்கிற தர்ம சிந்தனை என்றைக்குமே மாறக்கூடாது அதுதான் எனக்கு வேண்டும்னா அவன் கேட்டதை கேட்டு சந்தோஷப்பட்ட பிரம்மா தர்ம சிந்தனை மாறக்கூடாதுன்னு நினைக்கிறவன் யாரோ அவங்கிட்ட தான் எல்லாம் இருக்கணும் ஃபைனான்ஸ் பூரா அவங்கிட்ட தான் இருக்கணும் ரிசோர்ஸ் எல்லாம் அவன்கிட்ட தான் இருக்கணும் அதனால் நீயே நவநிதியங்களுக்கு தலைவனாக இருப்பாய் அப்படின்னு அவனை நவநிதியங்களுக்கு தலைவனாக்கினார் வடக்கு திசைக்கு அதிபதியாக்கினார் இதை பண்ணிட்டு அப்புறம் என்ன சொன்னார் எல்லாம் சரியாக செலவழிக்கப்படுகிறதா முறையாக செலவழிக்கப்படுகிறதான்னு பார்க்கணும் அப்போ நீ பல திசைகளுக்கு போய் அதெல்லாம் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிறதான்னு செக் பண்ணணும் விஸ்வகர்மா பண்ணின ஒரு புஷ்பக விமானம் சத்தியலோகத்தில் இருக்கு சிருஷ்டி சரியாக இருக்கான்னு போய் பிரம்மா பார்க்கணுங்கிறதுக்காக விஸ்வகர்மா ஒரு புஷ்பக விமானத்தை பண்ணி கொடுத்துருந்தான் நான் அதை பயனே படுத்தலை அது சத்தியலோகத்தில் அப்படியே இருக்கு அந்த புஷ்பக விமானத்தை உனக்கு கொடுக்குறேன் அதை எடுத்து நின்று எங்கெல்லாம் போய் சரியாக நிதிகள் எல்லாம் செலவழிக்கப்படுகிறதான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு குபேரன் கிட்டே அந்த புஷ்பக விமானத்தை கொடுத்துட்டார் பறந்து பறந்து அந்த புஷ்பக விமானத்தில் போவான் குபேரன் இதை பார்த்துட்டே இருந்த சுமாதிக்கு பொறுக்கல்ல தன்னோட பொண்ணை கூப்பிட்டு அங்கே ஒருத்தம் பாரு அந்த மாதிரி நம்முடைய அறக்க இனமும் மேலே வர வேண்டும் உன்னுடைய மகன்களில் யாராவது ஒருவன் அதுபோல அந்த புஷ்பக விமானத்தில் பறக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்ன பண்றது அப்படின்னு பார்த்தார் பொண்ணுக்கு வழி சொல்லி கொடுத்தார் இந்த குபேரனோட அப்பா அதோ தபஸ் பண்றார் குபேரனோட அப்பா விஸ்ரவா அங்க தபஸ் பண்றார் இந்த விஸ்ரவா யாருன்னு கேட்டா பிரம்மாவினுடைய மகன் புலஸ்தியன் புலஸ்தியனுடைய மகன் விஸ்ரவா பிரம்மாவினுடைய பேரன் தான் விஸ்ரவா அந்த விஸ்ரவா அங்க தபஸ் பண்ணுற அவரோட பிள்ளை தான் அதனால தான் அவனுக்கு புஷ்பக விமானம் கிடைச்சிருக்கு நீ என்ன பண்ணுற எப்படியாவது போய் அந்த விஸ்ரவாவை பிடித்து அவரோடு வாழ்க்கை நடத்தினால் உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் வழியாக அசுர இனம் தலை தூக்கும் இதை சொல்லிக் கொடுத்து அனுப்பினார் கைகசி வந்தா விஸ்ரவா எவ்வளவோ தடுத்தும் கேட்கவில்லை அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள்தான் ராவணன் கும்பகர்ணன் விபீஷணன் மகள் சூர்பநகை மகன் பிறந்த உடனேயே அம்மா என்ன பண்ணால் இந்த கதையெல்லாம் பிள்ளைக்கு சொன்னான் அவ்வளவுதான் இது பார்ப்பா அவனை மாதிரி நீயும் புஷ்பக விமானம்லாம் வாங்கிற அளவுக்கு தபஸ் பண்ணணும்னா இவனுக்கு அது போகாதா தபஸ் பண்ணினான் வரங்களை எல்லாம் வாங்கினான் கையில் வரம் வந்தோன்னு பண்ண முதல் வேலை திக்விஜயம் போகிறேன்னு சொல்லி நேராக அழகாபுரி பட்டணத்துக்கு போனான் முதல்ல போய் குபேரன் சண்டையை போட்டு குபேரன்கிட்டேருந்து அடித்து பறித்து புஷ்பக விமானத்தை வாங்கினான் அதுக்கப்புறம் எல்லா திசையிலையும் போய் எல்லாருக்கிட்டையும் திக்விஜயம் திக்விஜயம்னு சண்டையை போட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்தினான் அப்படிதான் அவங்ககிட்ட அந்த புஷ்பக விமானம் வந்தது இந்த புஷ்பக விமானத்தை வைத்து தான் எல்லோரையும் அவன் கொடுமைப்படுத்தினான் பறந்து 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 பல திசைகளுக்கும் போனான் இப்போ இப்படி வந்த இந்த வம்சத்தில் தான் அந்த கரண் கும்பீனசியின் மகன்